அதாவது என் பேர் வந்து பாண்டியம்மா, நான் ஒரு திருநங்கை, நான் சொந்த ஊரில் சொல்லிடுறேன். என் சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம். சரியா, நான் வந்து இங்கே கோயம்புத்தூர் வந்து 7 வருஷம் ஆச்சு. புரிஞ்சுக்கிற நடவடிக்கை தான் பேலன்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி பிள்ளைங்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க. கொஞ்சமாச்சும் புரிஞ்சிருக்கணும், புரிஞ்சுக்கிற தன்மையெல்லாம் அவங்க கிடையாது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, அதாவது பிள்ளைங்களோட ஹார்ட் பீட் அவங்க எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் வந்து கவனிக்கணும். அதை வந்து கவனிக்க மிஸ் பண்ணுறாங்க. காசு இருந்தால், பணம் இருந்தால் வச்சுக்கோங்களேன், இப்போ 1 லட்சரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1 லட்சரூபா இருக்குன்னா இந்த 1 லட்சரூபாய் வந்து பசங்களை கொடுக்காங்க. கொடுத்து நீங்கள் வந்து பைக்கு வாங்கிக்கோ, கார் வாங்கிக்கோ, போய் ட்ரிங்க்ஸ் பண்ணு, தண்ணி எடுத்து எங்கேயும் போய் சாகு. அந்த ஒரு முடிவில் தான் இப்போ எல்லாமே பணக்காரங்க இருக்காங்க. தவிர அவ்வளோ சீக்கிரம் யாரும் பெற்றவங்க பிள்ளைங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. முக்கியமாக மோஸ்ட்லி சொல்லப்போனால் இது ஒன்று தான் ரீசன், மெயின் ரீசனு. இல்லை இல்லை, பேசுறது கிடையாது. அதாவது அவங்களுக்கு அப்பா அம்மாவோட பாசம், கஷ்டம், நஷ்டம் எதுவுமே புரியாது. இப்போ உள்ளவங்க, அதாவது மீடியமாக மிடில் கிளாஸ் உள்ளவங்களுக்கு, பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி, பணக்காரங்க வந்து வேற விஷயம், ஆனால் மிடில் கிளாஸ் உள்ளவங்க வந்து அவங்களுக்கு புரியாது. என்னோட காலத்து வந்து நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வைக்கணும், தன்னம்பிக்கைன்னு ஒன்று நம்ம மேலே இருக்கணும். அந்த இப்போ உள்ள யூத்துக்கு யாருக்கும் கிடையாது. ஒரு சின்ன பிரச்சனைனாலும் மிக்ஸ் ஆகிடலாங்க, நிறைய தப்பான முடிவுக்கு போகிறாங்க. அந்த முடிவுகளை மாற்றினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லை இல்லை, அதுக்குள்ள நேரம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் அதிகமாக ஒதுக்குறது கிடையாது. நம்ம பிள்ளைங்களை பற்றி நம்ம கொஞ்சமாக கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இவங்க புரிஞ்சுக்கிற பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. இளைஞர் சொன்னாலுமே அந்த பிரச்சனையை வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற சொல்ல வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. என்னமோ பண்ணியிருப்பாங்க, அசால்ட்டாக விட்டுருதாங்க. அதே மாதிரி அது நாளைக்கு பிரச்சனை ஆன அப்புறம், பெரிய பிரச்சனை ஆன அப்புறம் தான் அதை வந்து யோசிக்காங்க. தவிர அதுக்கு முன்னாடி அடிப்படை இது அவங்க பண்ண மாட்டாங்க. கஷ்டம்தான், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிள்ளைங்க வந்து கஷ்டப்படுது. நம்ம பட்ட கஷ்டம் அவங்க பிள்ளைங்க பட்டா கூட பேலன்ஸ் நினைக்காங்க. ஆனால் இதே இது இந்த பசங்களுக்கு வந்தோ பொண்ணுங்களுக்கு வந்தோ இல்லை நம்ம மாதிரி இளைஞர்களுக்கு வந்து அது சுத்தமாக புரிய மாட்டேங்குது. அது 100 ரூபா வரவுனா 200 ரூபா செலவில் போய்கிட்டு இருக்கு. இப்போ இல்லை, ஒரு செலவு வேலை தான் உணர்ந்துக்குவாங்க. இது எல்லாமே அசால்ட்டு தான். நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் எது பண்ணீங்க, அதை தான் கேட்கணுன்றோம். இதுவுமே சரியான தீர்வு கிடையாது, எல்லாமே அசால்ட்டாக தான் இருப்பாங்க. ஒரு செலவு வேறு மட்டும்தான், ஒரு செலவு மக்கள் மட்டும், அதாவது கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் உள்ளவங்க, அந்த கஷ்டம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த விஷயத்தை இறங்குவாங்க. தவிர மற்றபடி சாதாரணமாக இருக்கிறவங்க, பணக்காரவங்க, நல்ல வசதியானவங்க, நல்ல ஹெட்பைட்டை உள்ளவங்க, அவங்க வந்து அந்த விஷயத்தை இறங்க மாட்டாங்க. அது வந்து அவங்க வேஸ்ட்டான ஒரு சுமையாக தான் நினைப்பாங்க. தவிர அது வந்து அவர் பெற்றோர் நினைக்க மாட்டாங்க. நம்ம அப்பா அம்மா என்ன கஷ்டப்படுதோ, ஏது கஷ்டப்படுதோ பட்டாங்க அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. சும்மா யதார்த்தமாக இருக்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க யோசிக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு படிப்பு, கல்வி. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு முக்கியமானது ரொம்ப ஒழுக்கம். ஒழுக்கத்தை கடைபிடிச்சாவே பாதிக்கு எல்லா விஷயமும் சால்வ் ஆயிரும். எல்லா மேட்டருமே முக்கால்வாசி நம்ம வாயை கண்ட்ரோல் பண்ணணும். எந்த வார்த்தையும் விடக்கூடாது. ஒருத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி வார்த்தையை விட்டோம்னா அது ரொம்ப கஷ்டமாகும், அவங்களுக்கு வந்து புரியாது. அப்போ வந்து நம்ம ஒழுக்கத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணாவே முக்கால்வாசி எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். ஃபஸ்ட் வந்து கொஞ்சம் கண்டது மாதிரி சுத்தக்கூடாது, அதிகமாக அனாவசிய செலவு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் தவறான விஷயங்கள், சில பல விஷயங்கள் இருக்குது. தவறான விஷயங்கள் வந்து பண்ணாமல் இருந்தாவே அந்த பசங்களுக்கு நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு ஹெல்ப்பு.